Hi everyone, Assalamualaikum. Welcome back to our channel, Bye Amma's Recipe. இன்னைக்கு நம்ம கேரட் வச்சு ஹெல்த்தியான பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பாயசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும், குழந்தைங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் சாப்பிட்றதுனால கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம கேரட்ல நமக்கு வைட்டமின்ஸ் நிறைய இருக்கு, குழந்தைங்களுக்கு அது கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த ஹெல்த்தியான பாயசம் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1/2 கிலோ கேரட்டை நல்லா இந்த மாதிரி பொடிசா துருவி வச்சிருக்கேன். கேரட்டை வதக்கிறதுக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், குங்குமப்பூ 1 பிஞ்ச் அளவு எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டவங்க சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசிய நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். பால் நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த கப்ல 2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்புல ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்ய நம்ம இதுல சேர்த்துடலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சிருந்த கேரட்டை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். கேரட்டோட பச்சை வாழலாம் போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுணும். இந்த நெய்யிலேயே கேரட் நல்லா வெந்துடணும், அந்த அளவு நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நெய் விட்டு நம்ம முந்திரி பாதாம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பாதாம் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. கேரட் இப்ப ஒரு அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இத நம்ம இப்ப 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து அந்த சுகரோட சிரப்லயே கொஞ்சம் வேக விடணும். அப்பதான் நமக்கு சாப்பிடும் போது அந்த கேரட் ஸ்வீட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா இந்த சுகரோட சிரப்லயே நல்லா வதங்கட்டும். கேரட் இப்ப நல்லாவே வதங்கிருச்சு. இப்ப நம்ம இதுல பால் சேர்த்துக்கலாம். நான் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இந்த பாயசத்துக்கு நம்ம ஃபுல் கிரீம் மில்க் எடுக்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு ஃபுல் கிரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன். இதோட நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்க்கும் போது இன்னும் ரிச்சா இருக்கும். கண்டென்ஸ் மில்க் சேர்க்க விருப்பப்படுறவங்க தாராளமா சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட கொடுக்கும். நான் இன்னைக்கு சுகர் தான் சேர்க்க போறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இதுல 2 ஏலக்காயும் குங்குமப்பூவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாயசம் கொதிக்கும் போதே நம்ம ஏலக்காவையும் குங்குமப்பூவையும் போட்டாதான் அதோட ஃப்ளேவர் நமக்கு பாயசத்துல நல்லா இறங்கும். இப்போ நம்ம இதோட வேக வச்சு எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பாலோட சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொதி வரணும். நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏத்த மாதிரி சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு லைட்டா கொதி வந்தா போதும். ஏன்னா நம்ம ஊத்தின பாலை ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நம்ம இந்த பாயசத்துக்கு சேர்த்திருக்கோம். அதனால லைட்டா கொதி வந்தா போதும். இப்போ நம்ம இதில் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எந்த ஒரு ஸ்வீட் செய்யும் போதும் 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்க்கும் போது நமக்கு அந்த ஸ்வீட்னஸை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பாதாம பாயசத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்மளோட கேரட் பாயசம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஹெல்த்தியான கேரட் பாயசம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்கள்லாம் கேரட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பாயசமாக செஞ்சு கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கேரட்டில் அதிகமான விட்டமின்ஸ் இருக்கு. நம்ம
நம்ம கண் பார்வைக்கு நல்லது, நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது, அந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய பயன்கள் இருக்கு. கண்டிப்பா இதை எல்லாரும் சாப்பிட்டு பயனடையணும்னு நான் விரும்புகிறேன். கண்டிப்பா இந்த சேனல் பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.